காலையும் வேலையும் கர்த்தரே. தப்பா பாடுறேன்ல, எல்லாம் முழிக்கிறாங்க. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரே, கருத்துடன் பாடிடுவே. இப்படி நம்ம பாடி பாடி காலையும் மாலையும் வேளையும் எவ்வேளையும் கர்த்தரை நான் பாடிடுவேன் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறதுனால காலைக்கு பிறகுதான் மாலை வருகிறது என்று நாம் எப்பொழுதுமே சிந்திக்கின்றோம். ஆனால் வேதாகமத்தில் மாலையும் காலையும் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய முதலாவது நாள், லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் த டார்க் டைம். 12 மணி அடிக்கும்போது பிஎம்லேருந்து ஏஎம் மாறுகிறது. நாம் தூங்கிட்டு தான் இருப்போம். நித்திரையில் இருக்கும்பொழுது வெளிச்சம் வரும். விடிய காலமான பொழுது தான் நாள் துவங்குகிறது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இருளிலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற தேவன் தான் நம்முடைய தேவன். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காலகட்டம் இருள் சூழ்ந்து காணப்பட்டாலும், யூ ஆர் நாட் லிவிங் இன் த டார்க்னஸ் ஆஃப் டூம், பட் யூ ஆர் லிவிங் இன் அ டார்க்னஸ் ஆஃப் ஹோம். கல்லறையின் இருளிலே நாம் வாழ்ந்து கொண்டில்லை. பிரசவ வேதனையினாலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பூலோகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வயிற்றிலே, தாயின் கருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கல்லறையிலே அல்ல. குறித்த காலத்திலே தேர் இஸ் கோயிங் டு பி டெலிவரி. ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார், அதுதான் நிச்சயம். சங்கீதக்காரன் அழகாய் 50வது சங்ககீதத்திலே சொல்லுகிறார், 15வது வசனத்திலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 3 காரியங்களை செய்யும்படியா சொல்றாரு. ஆபத்து காலத்திலே கால் அண்ட் மீ, என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு நம்மை சுத்தி ஆபத்தாய் இருக்கிறதா? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். விடுவிப்பேன், மகிமைப்படுத்துவாய். திரும்ப திரும்ப சொல்லலாம், விடுவிப்பேன், மகிமைப்படுத்துவாய். பட் பிஃபோர் தட், கால் அண்ட் ஹோம், அவரை நோக்கி கூப்பிடு. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, யோபுவின் புஸ்தகத்திலே எல்லாமே நமக்கு எழுதப்பட்டதை போல ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அவனுடைய உபத்திரவ காலங்கள் சில கமெண்டேட்டர் சொல்லுகிறது என்னவென்றால், 9 மாதம் தான். ஆனால் அந்த 9 மாதத்தை பார்க்கும்போது 9 வருஷத்துல படுற பாடு போல இருக்கிறது. யோபு 8வது அதிகாரத்திலே அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், 21வது வசனத்திலே, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். He will fill your lips with laughter. பாருங்க, உம்முடைய வாயை நகைப்பினாலே. இன்னைக்கு வாய் உண்மையிலே துக்கமுகமாக இருக்கு, ஏன் உன் மூஞ்சை இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நகைப்பினாலே மாற்றுவேன் என்று சொல்லி கம்பீரத்தினாலே நிரப்புவார். சோர்ந்து போன ஒலியே இல்லை, கம்பீரத்தினாலே நிரப்புவார் என்று சொல்லி. அந்த அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது 7வது வசனத்திலே, 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லி. ஆபத்து நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்மை விடுவிப்பார், நம்மை மகிமைப்படுத்துவார். வாயை நகைப்பினாலே நிரப்புவார். துணி கம்பீரத்தோடு இருக்கும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்கின்ற நிச்சயத்தோடு கூட, சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய முதலாவது நாள் முடிந்து போயிற்று. There is light, there is hope in the darkness. இன்னைக்கு இருள் சூழ்ந்து காணப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் இயேசு வார்த்தை நமக்கு நம்பிக்கை அளிக்கிறதா இருக்கிறது. குட் மார்னிங்.